சர்க்கரை நோயாளிகளுக்கு பனைவெல்லம் அதாவது கருப்பட்டி என்று சொல்லப்படுகிற பனைவெல்லம் தேன் போன்ற இயற்கையாக நேச்சுரல் ஸ்வீட்ஸ் அதாவது இயற்கையான இனிப்புகளை சேர்த்துக்கொள்ள கூடுமா அது நல்லதா இல்லையா என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் அதை குறித்துதான் நான் உங்களோடு இப்பொழுது உரையாடப் போகிறேன் நமக்கு எல்லாருக்கும் பனைமரம் என்பது பற்றி நன்றாக தெரிந்திருக்க வாய்ப்பிருக்கிறது பனைமரத்தின் அனைத்து பொருட்களும் மிகவும் உபயோகமான பொருட்கள் அதில் ஒரு காயாவது இலையாவது வேறாவது எதுவுமே வந்து உதவாமற் போவதில்லை எல்லா அதனுடைய எல்லா பாகங்களும் மிகவும் நமக்கு பிரயோஜனமாக உபயோகமாக இருக்கிறது குறிப்பாக அதிலிருந்து பதநீர் எடுக்கப்படுகிறது அந்த பதநீரை காய்ச்சித்தான் பனை வெல்லம் என்று அழைக்கப்படுகிற கருப்பட்டி தயாரிக்கிறார்கள் இந்த கருப்பட்டியானது சீனிக்கு பதிலாக உபயோகப்படுத்தும் போது அந்த சீனி சர்க்கரை என்று சொல்லப்படுகிற சீனியின் பாதிப்பு நமக்கு ஏற்படாமல் தடுக்கப்படுகிறது கருப்பட்டி மிகவும் நல்லதுதான் ஆனாலும் கருப்பட்டியை சர்க்கரை நோய் உள்ளவர்கள் சேர்த்துக் கொள்ளலாமா அப்படி சேர்த்துக் கொண்டால் அது அவர்களை உடல்நலனை பாதிக்குமா பாதிக்காதா என்பதை குறித்து இந்த பதிவிலே நான் உங்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன் கவனமாக கேட்டு நீங்கள் அனைவரும் பயன்பெறுங்கள் டைரக்ட் சுகர் வேண்டவே வேண்டாம் ஏனென்றால் அது ஸ்லோ பாய்சன் அதுதான் நமக்கு விஷம் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவின் மூலமாக நாம என்னத்தை பார்க்க போறோம்னு நீங்க இன்ட்ரோல பார்த்திருப்பீங்க நீரழிவு நோயாளிகள் நாட்டு சர்க்கரை பனைவெல்லம் சாப்பிடலாமா கூடாதா இதை பத்தி உங்களுக்கு சுருக்கமா ஆனா அதே சமயம் ரொம்ப தெளிவா நான் சொல்ல விரும்புறேன் நீரழிவு நோயாளிகள் பொதுவாக இந்த வெள்ளம் தேன் இந்த மாதிரி இயற்கையான இனிப்புகளை சாப்பிடலாம் அதனால நமக்கு ஒண்ணும் செய்யாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அதையும் ஒரு அளவுக்கு மேல சாப்பிடும்போது அதுவும் பாதுகாப்பானது இல்லை என்றுதான் நீரழிவு நோய் நிபுணர்கள் மருத்துவர்கள் நமக்கு சொல்றாங்க பொதுவாக நீரழிவு நோயாளிகள் அவங்க சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த வாயை கட்டணும் அல்லது கைய விரலை எடுக்கணும்வாங்க கரண்ட வரைக்கும் எடுக்கணும்வாங்க முட்டு வரைக்கும் எடுக்கணும்வாங்க நான் அவங்களை பயம் காட்டல அவர்கள் செயற்கை இனிப்பு சாப்பிடுவது இரத்த அளவில் உள்ள இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கூட்டுவதாகவே இருக்கிறது அதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது நம்ம ஏற்கனவே சாப்பிடற சாப்பாடு இருக்கு இல்லையா அந்த சாப்பாட்டிலேயே இப்ப அரிசி எடுத்துக்கோங்க சப்பாத்தி எடுத்துக்கோங்க என்ன சாப்பாடு சாப்பிடுறோமோ அத ரைஸ்னாலும் சரி கோதுமைனாலும் சரி அதுலயே ஏற்கனவே சுகர் அளவு இருக்கிறது அந்த உணவுல நம்ம சாப்பிடற அளவு உணவு இருக்கு இல்லையா அந்த உணவுல இருக்கிற சர்க்கரை அளவே நமக்கு போதுமானது எனவே நான் வந்து இந்த பாதுகாப்புன்னு நினைச்சுக்கிட்டு நாட்டு சர்க்கரை கருப்பட்டி தேன் இதையெல்லாம் சர்க்கரை நோயாளிகள் குறைவாக சாப்பிட வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன் என்ன கேட்டா நான் என்ன சொல்றேன்னா வேண்டாம் வாயை கட்டுப்படுத்துங்க விட்டுருங்க எதுக்கு அந்த பிரச்சனை அதுவும் பாதிப்பு தான் உண்டாக்கும் ஆனா அதை அளவா சாப்பிடணும் வாங்க அந்த அளவு எதை பொறுத்து இருக்கு உங்க உடம்புல உள்ள சர்க்கரை அளவை பொறுத்து இருக்கிறது அந்த அளவை யாரு கண்டுபிடிக்கிறாங்க எத்தனை பேர் உங்க சர்க்கரை அளவை நீங்க தொடர்ந்து வந்து தெரிஞ்சுக்கிறீங்க டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறீங்க நிறைய விஷயங்கள் இருக்கு ஆமா ஏதோ பாதுகாப்பு பாதுகாப்புன்ட்டு ஓடி நம்ம மனசுக்கு தோன்ற பிரகாரம் செயல்பட்டு அந்த தேனையும் கருப்பட்டியையும் நல்லதுன்னு நினைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் பெரிய பெரிய பிரச்சனைக்கு நாமே
வழிவகுத்தது ஆகிவிடும். அந்த சர்க்கரை நோயை பொறுத்தவரை டைப் 1 டைப் 2 அப்படின்னு இருக்குது. டைப் 2 எல்லாருக்குமே இருக்குது. அதாவது நம்ம கணையம் சுரக்கிற இன்சுலின் அளவு குறைந்து போய்விடுகிறது, அதான் டைப் 2. இது எல்லாருக்கும் இருக்குது. டைப் 1 என்னன்னா பிளட் சுகர், அதுக்கு பேரு. அது கொஞ்சம் அதுல அது வந்துட்டு நான் இன்சுலின் போட வேண்டியிருக்கும். சோ இந்த சர்க்கரை நோய் இல்லாதவங்க இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போ யாருக்குலாம் சர்க்கரை நோய் இல்லை தெரியுமா? இதுவரைக்கும் டெஸ்ட் பண்ணி பார்க்காதவங்களுக்கு சர்க்கரை நோய் இல்லை. அவங்களும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டா நிச்சயமா இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம என்ன சாப்பிட்டுட்டு இருக்கோம், அந்த இன்ட்ரோல பாத்திருப்பீங்கல்ல, ஜங்க் ஃபுட் ஒருத்தர் ப்ரிப்பேர் பண்ற பாத்திருப்பீங்களா, எதுக்கு அதை ஆட் பண்ணிருக்கேன், சர்க்கரை நோயாளிகளுக்கு ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் தேவையே கிடையாது. அது மாத்திரமில்ல, நீங்க வந்து இந்த சோடா வாட்டர், கோலா வகைகள், அந்த அதாவது கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அப்படின்வாங்க, அந்த கம்பெனி பெயர்களெல்லாம் நான் வெளிப்படையா சொன்னா என்னோட கேஸ் போட்டுவாங்க. அதான் அதனாலதான் நான் ரொம்ப தெளிவா சொல்ல யோசிக்கிறேன். உங்களுக்கே புரியும் நான் எந்த பானங்களை குறித்து பேசுகிறேன் என்று. அதெல்லாம் நம்ம போய் உட்கார்றோம், அந்த ஸ்பெஷல் சிக்கன் அமெரிக்கன் சிக்கன் வாங்குறோம், உடனே இந்தையும் ஒரு பாட்டில் கொண்டு வந்து வச்சிருவாங்க, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடறதுக்கு பிரமாதமா இருக்கும். நம்ம அதை சாப்பிட்டு இருக்கும்போது அந்த என்விரான்மெண்ட்ல அந்த கடையில ஆயிரக்கணக்கான ரூபாய் கொடுத்து சாப்பிடுவோம் ஃபேமிலியோட போய். என்னமோ சொர்க்கத்துல இருந்த மாதிரி இருக்கும். அந்த பின்னால கொண்டு வருகிற அந்த பின் விளைவுகள் இருக்கு இல்லையா, அந்த பின் விளைவுகளை நினைத்து பார்த்தால் அதை முற்றிலும் தவிர்ப்பதுதான் நமக்கு சாலச் சிறந்தது, நம் உடல் நலனுக்கு நல்லது. அதனால டயபெட்டிஸ் நோயாளிகளுக்கு இயற்கை இனிப்புகள், அதாவது கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, தேன், இதெல்லாம் பாதுகாப்பானது இல்லை என்பதைத்தான் மருத்துவர்கள் மிகவும் வலியுறுத்தி, ரொம்ப வலியுறுத்தி சொல்றாங்க. நம்ம சாப்பிடுறோம் இல்லையா உணவு, காப்ஸ், நான் ஏற்கனவே சொன்னதான் திரும்ப சொல்றேன், அந்த இயற்கை சர்க்கரைகள் இயற்கையாகவே, இப்ப அரிசி எடுத்துக்கோங்க, இயற்கையாகவே அதுல ஒரு இனிப்பு சர்க்கரை உள்ள இருக்குது. கோதுமை எடுத்துக்கோங்க, அதுல சர்க்கரை இருக்குது. உளுந்து எடுத்துக்கோங்க, அதுல சர்க்கரை ஏற்கனவே இருக்குது. அந்த சர்க்கரை அளவு நம் உடலில் உள்ள ரத்தத்திற்கு உடலுக்கு போதுமானது. நம்முடைய ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு விழுந்து போகாமல், குறைந்து போகாமல் சமப்படுத்த நாம் சாப்பிடுற அந்த சாப்பாடே போதும். அதனால டயபெட்டிஸ், அதாவது சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இனிப்பு என்றால் நூற்றுக்கு நூறு தவிர்த்து விடுவது மிகவும் உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. வெள்ளம் ஆரோக்கியமானதுதான் இல்லைன்னு சொல்ல, கருப்பட்டி ஆரோக்கியமானதுதான், ஆனா நீரழிவு நோயாளிகளுக்கு அது ஆரோக்கியமானதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்கு வருகிறது. வெள்ளத்திலையும் சர்க்கரை அளவு அதிகமா இருக்கிறது. இது அந்த நீரழிவு நோயாளிகளுக்கு ரத்த சர்க்கரை அளவை கூட்டிரும், அதிகமாக்கிறோம். வெள்ளத்துல வந்து அந்த ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ், உயர் கிளைசமிக் குறியீடு எவ்வளவு இருக்கு தெரியுமா, 84.4 பாயிண்ட் இருக்குது. அவ்வளவு கிளைசமிக் இண்டெக்ஸ், ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிற அந்த வெள்ளத்தை சாப்பிடுவது என்பது நீரழிவு நோயாளிகளுக்கு தகுதியற்றது என்பதை ரொம்ப உறுதியா நீரழிவு ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். அதனால செயற்கை இனிப்புகளுக்கு பதிலாக இயற்கை இனிப்புகளை தேர்ந்தெடுக்கிறது நிச்சயமா ஒரு நல்ல ஆரோக்கியமான காரியம்தான். அதுக்காக நீரிழிவு நோயாளிகள் எந்த உணவையும் சாப்பிடலாம், எந்த அதாவது இயற்கை இனிப்பை எந்த அளவும் சாப்பிடலாம் அப்படிங்கறது அர்த்தமே கிடையாது. நீங்க ரொம்ப ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மிதமான அளவு கொஞ்சம் எடுத்துக்கலாம். நான் எனக்கு வயது 64, சர்க்கரை நோய் இருக்கத்தான் செய்கிறது, டைப் 2 இருக்கிறது. நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கார்பனேட்டட் சோடா, ஒரு கோக்கோ, ஒரு பெப்சியை குடிக்கிறேன்னு
ஒரு சிப் பண்ணுவேன், ஒரு சிப் பண்ணிட்டு என் மனசுல என்ன நினைச்சுக்கிறேன்னா நான் ஒரு கிளாஸ் நிறைய குடிச்சிட்டேன். அத சிப் பண்ணி உள்ள நுழையும் போது ஏ அப்பா ஒரு கிளாஸ் குடிச்சிருக்கேன் அப்படின்னு என்ன நானே ஏமாத்திக்கிறது. அது மாதிரி நீங்களும் பின்பற்றி பாருங்களேன். அதனால கடைசியா சொல்ல வர்றது என்ன தெரியுமா, அது எந்த வகையான இனிப்புனாலும் சரி, இயற்கையான இனிப்பு, இனிப்பு நாட்டு சர்க்கரை, வெள்ளம், கருப்பட்டி, தேன் எதுவென்றாலும் சரி, அல்லது டைரக்ட் சுகர், பதப்படுத்தப்பட்ட சர்க்கரை, பிரிசர்வ்டு, ஏன்னா பதப்படுத்தப்பட்ட சர்க்கரை நீங்க சீனியை சொல்றோம்னா அதுல போடுற கெமிக்கல்ஸ் நீங்க கண்கொண்டு பாத்தீங்கன்னா அதை தொடவே மாட்டீங்க. எவ்வளவு வெள்ளையா இருக்கோ அவ்வளவு பிரியமா அந்த சர்க்கரையை வாங்குவோம். ஒரு சீனி சர்க்கரையானது எவ்வளவுக்கு எவ்வளவு வெள்ளையாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதுல கெமிக்கல்ஸ் மிகவும் அதிகமாக இருக்கிறது என்பதுதான் அது அர்த்தம். அது தெரியாம எல்லாரும் அதை மிகவும் விரும்பி சுவைத்து ரசித்து சாப்பிடுகிறார்கள். வேண்டாம், அது சாப்பிடும்போது என்ன ஆகும், உங்களுக்கு உடல் எடை கூடும், ஒபிசிட்டி வரும், ஒபிசிட்டி வரும்போது எல்லா நோய்களும் வரும், நீரிழிவு நோய் அதிகமாகும் போது எதையெல்லாம் பாதிக்கும் தெரியுமா, நம்முடைய மூளை, கண் பார்வை, இதயம், சிறுநீரகம் போன்ற வைட்டல் ஆர்கன்ஸ் என்று சொல்லப்படுகிற முக்கியமான உடல் உறுப்புகள் பாதிக்கப்படும். உடல் உறுப்புகளை இழக்க நேரிடும், கைவிரல்கள், கால் விரல்கள், கரண்டை வரைக்கும், முட்டு வரைக்கும், இதெல்லாம் தேவைக்கணும் நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கும். வேண்டாம். என்னுடைய கடைசியாக நான் சொல்லவிருக்கிற கருத்து, பனை வெள்ளம் உடலுக்கு நல்லதுதான், அருமருந்து, ஆனாலும் நீரிழிவு நோயாளிகளுக்கு பனை வெள்ளமும் சரி, நாட்டு சர்க்கரையும் சரி, தேனும், தெளி தேனும் சரி, தேவையற்றது, அதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பொறுமையாக கேட்டீங்க, உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த செய்தியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, இந்த என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் அமுக்குங்க. நிறைய பேருக்கு ஆன்லைன் மூலமா ஷேர் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருக்கும் இல்லையா. செய்வீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா, லைக் பண்ணுவீங்களா? நான் உங்களை பணிவா கேட்டுக்கிறேன், அன்பா கேட்டுக்கிறேன். சரி, இன்னும் ஒரே ஒரு நிமிடம் தொடர்ந்து பாருங்கள். ஒன்லி ஒன் மினிட், ஜஸ்ட் 60 செகண்ட்ஸ். உங்களுடைய பொருளாதார விடுதலைக்கு குறித்த ஒரு செய்தி அந்த அடுத்த 60 நிமிடத்துல உங்கள் பொருளாதார விடுதலைக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன், வேலை வாய்ப்பை குறித்த ஒரு விஷயத்தையும் சொல்றேன். வெறும் 60 செகண்ட் தான், முடிஞ்சிடும். அதை பார்த்து பயனடையுங்கள், மற்றவர்களும் பயன்பெற செய்யுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம். உங்கள் அன்பன் வினோராயன், தூத்துக்குடி. எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் சொத்து வாங்கும் போது உங்கள் பணம் 3 வருடங்களில் 2 மடங்காக பெருகும். 12 வருடங்களில் உங்கள் பணம் 16 மடங்கு பெருகும். நீங்கள் வங்கியில் பணம் போடும்போது 12 வருடங்களில் உங்கள் பணம் 2 மடங்காக மட்டுமே பெருகும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் சொத்து வாங்கி நன்றாக பயனடையுங்கள். நன்றி. வேலை தேடிக்கொண்டிருப்பவரா நீங்கள்? உங்களுக்கு கல்வி தகுதி எதுவும் தேவையில்லை. 3 முக்கியமான தகுதிகள் தேவை. 1 நேர்மை, 2 தன்னம்பிக்கை, 3 விடாமுயற்சி. உங்களுக்கு மாதம் மாதம் எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும் என்கிற இலக்கை நீங்களே நிர்ணயித்துக் கொண்டு உற்சாகத்துடன் உழைத்தால் நீங்கள் எவ்வளவு விரும்புகிறீர்களோ அவ்வளவு சம்பாதிக்க முடியும். மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளவும். நான் உங்கள்கிட்ட 3 உதவிகளை கேட்கிறேன். 1, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2, ஷேர் பண்ணுங்க. 3, லைக் பண்ணுங்க.